ஆலடிப்பட்டியான் நலனும் நர்சுவையும் அல்வா கடை கருப்பட்டி காஃபி மற்றும் பாரம்பரிய உணவகம். கடலை எண்ணெயில் நம்பர் ஒன் மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் EEE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. சேம் டு சேம் நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஒரு 85% நல்லா தான் இருந்துச்சு மேட்சஸ், அந்த குவாடினேஷன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச் பார்க்குற மாதிரி நல்லா ஒரு ப்ரெஷரில் கொண்டு போயிட்டாங்க. ஹரிஷ் ஆட்டோ அது சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அவர் செம, ஆக்சுவலி ஓவரால் அவர் தான் லைக் ஓவரால் ஃபீல்மே செம என்ஜாய்மெண்ட், எங்கேயுமே போர் அடிக்கல, செம ஜாலியாக இருந்துச்சு படம். நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் எல்லாருக்கும், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆ அதான் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான், ரெண்டு பேரும் அப்படி பிரித்து பிரிச்சு பண்ணுவோம், கதைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே அந்த ரெண்டு பேரும் அந்த கதை உள்ள இன்வால்வ் ஆகி நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அட்டகேஷ் தினேஷ் சார்ன்றதோட இப்போ ரப்பர் பந்து தினேஷ்னு சொல்லலாம் ஒரு பேர், ஏன்னா அந்தளவு அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அடிக்கிற வெயில்ல சுருண்டு உழாத குறை அந்த படத்தில் அவங்க நடிக்கும் போது சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ரைவல் எல்லாமே செம்மையாக இருக்கு. செகண்ட் ஆஃப் எனக்கு ஓவரால் எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஆக்சுவலி கேம்ஸ் எல்லாமே செம்மலை, அந்த மேட்ச் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபல் தான் பார்க்கலாம். அதான் ரெண்டுமே போர், அந்த கதையோட நம்ம இன்வால்வ் அடையே கதவுலேயே போகிற மாதிரி தான் இருக்கும். போர் அடிச்சு ஒரு சீன் நம்ம இப்படி திரும்பி பார்க்குற அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே ஒரு ஜாலியான ஒரு இதுதான். கிரிக்கெட் வச்சு பண்ணியிருந்தா எப்படி இருந்தது? அது நல்லா தான் இருக்குது, ஃபேமிலியும் கிரிக்கெட்டும் ஒன்றா வரது மாதிரி இருக்கும். படம் ஃபுல்லாக கிரிக்கெட்டாக இருந்ததா இல்லைனா ரெண்டும் இருக்குது, காமெடி எல்லாமே இருக்குது. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் மட்டும் தான், ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. இல்லை கரெக்டாக இருந்தது, லைக் மெயின் மேட்சஸ் ரெண்டு மூணு இருக்கும், அதெல்லாமே மட்டும் செமையாக இருக்கும், மிச்சம்லாம் சும்மா தான் காமிச்சிருப்பாங்க, ஓரளவு எமோஷனாகவே சஸ்டெயின் இருக்கும். ஆ கதை ஆமாம், நான் படம் ஃபுல்லாக கிரிக்கெட் தான் வந்து அதான் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், நல்ல படம் தான், காமெடியும் இருக்குது, எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது படம். மோஸ்ட்லி கிரிக்கெட்னா கிரிக்கெட்டை மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆனால் இது கிரிக்கெட்டை மட்டும் சொல்ல, ஒரு ஃபேமிலியில் எந்த அளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஏ டு இசட் ஒரு ஃபேமிலியாகவும் ஒரு கிரிக்கெட்டாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ண ஒரு கதையாக இருக்குது படம். நல்லா நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. 10/10 ரேட்டிங் கொடுக்கலாம் இதில். ஆக்சுவலாக மோர் கிரிக்கெட்டு அந்த யூஸ்வலி கிரிக்கெட்டு அந்த பாலிடிக்ஸ் இருக்கும், கீழேருந்து ஜீரோ ஜீரோலேருந்து மேலே வர்றதா இருக்கும், இதில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ் ரெண்டுமே நல்லா ஆடுறவங்க, அதுக்குள்ளே ஒரு ஈகோ, ஸோ அதனால நடக்கிற அந்த எமோஷன் ட்ராமா இதெல்லாம் தான். இதாண்டி ஆக்சுவலி சந்தனா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ட் அடுத்த கட்டி தினேஷ் அவங்க ஒய்ஃப் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, யாரும் பேர் தெரியல, அவங்களும் செமையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்குது படத்தில்? செமையாக இருக்குது, லைக் பாட்டுலாம் நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த ரெண்டு பாட்டு செமையாக ஹிட் ஆயிருச்சு, இது இல்லாமல் மியூசிக் எல்லாமே செமையாக இருக்குது. கதையாக அதான் அட்டக்கத்தி தினேஷெல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியல, இந்த கதைக்கு இவர் கெத்துன்னு இவருக்கு இதில் ஒரு பேர் கெத், அவர் ஃபுல்லாகவே கெத்து அந்த இது தான். இவர் வந்த கேப்டனோட சாங் இது பட்டிருக்கு, நான் நல்லாயிருக்கு, நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம் படம். தேங்க்ஸ்ண்ணா. ப்ளூ ஸ்டார் இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, பட் இதில் ஓகே அந்த அந்த மாதிரிலாம் மேட்ச்னாலே எப்படி ப்ரோ, எல்லார் ஊர்லேயும் ஒரே மாதிரி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் எல்லா படம் சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காங்க இதில். லவ் சீன்ஸ்லாம் ஆ நல்லா இருக்கு, லைக் அது கொஞ்சம் தான் வரும், அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஆ அவர் ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும், செமையாக இருக்கும். அதான் இது வந்து ஒரு கடை, இப்போ ஒரு டீமில் வந்து அவங்க இப்போ ஊர் சைட்லாம் கேஸ்ட்டு ஒரு டீமில் ஒரு அந்த கேஸ்ட் ஆளுங்க மட்டும் தான் விளாட்ணும் அப்படின்லாம் சொல்லிடுறோம், இதில் வந்து கடைசி அந்த மாதிரி தான் வரும், கடைசியில் வந்து அப்படிலாம் இல்லை, திறமைக்கு தான் முக்கியமானது, கடைசியில் இதுவாகிட்டு ஹரிஷ் கல்யாணம் அதோட படம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்குது படம், நம்பி பார்க்கலாம் யாரும் அந்த ஃபேமிலி ஆடிஷன்ஸ் இருக்குண்ணா. 10/8/9 தரலாம் ப்ரோ. லவ் ரொமான்ஸ் கம்மி தான் ப்ரோ இதில், படத்தில் கடைசியாக கான்செப்ட்னா சொல்கிறாங்கன்னா ஊரில் நிறைய பேர் கெஸ்ட் பிளேயராக வருவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, சும்மா வந்து அவங்க விளையாடுவாங்க காசு கொடுப்பாங்க போயிடுவாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் அதுதான், கெஸ்ட் பிளேயருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆ அது நம்ம எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிற மாதிரி தான் ப்ரோ, ஏன்னா வயசாகிடுச்சு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கிரிக்கெட்டு ஒரு ஃபேஷனாக நினச்சி விளையாடிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் எல்லா ஃபேமிலியில் வர எதிர்ப்பு அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்ப இந்த மாமனார் இருக்கும் அதுதான் ப்ரோ, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனிமீஸாக இருப்பாங்க ஆப்போனேட் டீமு, ஃபைனலாக வந்து ஒரே ஒரே ஃபேமிலியில் நம்ம ஒன்றா இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒன்றாகிட்டு ஒரே மேட்ச் விளையாடுவாங்க. அவ்வளோ டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சினிமாட்டோகிராஃபி ப்ரோ, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ ஸ்டார்டிங்ஸ்லாம், இந்த மேட்சஸ் விளையாடும் போது சிக்ஸ் அடிக்கும் போது அதுமாதிரி ரெண்டு பேரும் எனிமி எனிமியாக காட்டும் போது அந்த மேட்சஸ்லாம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறது தான் ப்ரோ.
அந்த வெளியே வந்து கலாய்ப்பாங்க அந்த செக்மெண்ட்ல எப்படி ப்ரோ அந்த செக்மெண்ட் அப்படியே என் ஊர்ல பார்த்த மாதிரியே இருக்கு ப்ரோ சேம் ஒருத்தன் ஏத்தி விட்டா எப்படி ஆடுவாங்களோ இப்போ ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு டீம் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு டீம்காரன் ஒரு பக்கம் இருக்கான் அந்த ஒரு டீம்காரன் ஒரு பக்கம் இருக்கான் ரெண்டு பேரும் எப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்களோ அதே மாதிரி சேம் அப்படி தான் ப்ரோ இருந்துச்சு மற்றபடி ஓகே தான் ப்ரோ படம் புதுமுகம் சஞ்சனா அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்களே அவங்களோட ஆக்டிங் ப்ரோ அவங்களோட ஆக்டிங் தான் அவங்க எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கலாம் ரீல்ஸில் வந்தவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு பட் அந்தளவுக்கு ரொமான்சிங்லாம் எதுவும் இல்லை காட்டில் லவ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ இதில் சரி ஓகே